ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டெவலப்பர்ஸ் லைஃப் ஐஎம் சேனா இன்னைக்கு நம்ம வந்து பெஸ்ட்டு டூ லாங் டர்ம் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் டெக்ஸ்டைல் செக்டரில் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஈவி செக்டர் பார்த்தோம் நிறைய பேர் பிங் மணி இருந்தீங்க நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு உங்கள்கிட்ட இருந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு மெயிலெலாம் போட்டிருந்தீங்க ஸோ அதனால் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து டெக்ஸ்டைல் செக்டரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் ஏன் அதை சூஸ் பண்ணேன்னா உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு இப்போ இன்றைக்கி இருக்க பாப்புலேஷனில் டெக்ஸ்டைலோட இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா டே பை டே இதோட இண்டஸ்ட்ரி வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா நம்ம நம்ம போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸாக இருக்கும்ல ஆயிரரூவா கீழே இல்லை அந்த அளவுக்கு வந்து ஏறிப்போச்சு ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ இது இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் இப்போ இருக்க வேல்யூவை கம்பேர் பண்ண முடியல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம நம்மலாம் வந்து நிறைய பிராண்டட் நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முன்னாலலாம் பிராண்ட் அன்னோன் பிராண்ட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பர்ட்டிகுலர் பிராண்டு தான் அப்படின்ற நிலைமைக்கு வந்துவிட்டாங்க ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விட நான் இந்த ப்ராண்டு தான் போடுவேன் ட்ரெஸ்ஸு அப்படின்ற அளவுக்கு வந்துடலாம் எல்லோரும் இல்லை ஒரு சில ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ்னு சொல்லலாம் ஸோ அதனால் இந்த டெக்ஸ்டைல் செக்டர் வந்து ரொம்ப முக்கியமானது செகண்ட் ஒன் வந்து என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா நீங்கள் வந்து இந்த உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இந்த டெக்ஸ்டைல் செக்டரோட ஸ்டாக்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் என்னோடய கண்டிஷன்ஸ் என்னோடய சம் வேல்யூஸ் ஃபுல்ஃபில் ஆனதுனால ஒரு ரெண்டு ஸ்டாக்கை வந்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் நிறைய ஸ்டாக் இருக்குது பட் என்னோடய கண்டிஷன் விச் இஸ் லெஸ் தேன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது இரநூறுபாய் கீழே உள்ள ரெண்டே ரெண்டு பெஸ்ட்டு ஸ்டாக்ஸ் நான் எடுத்திருக்கேன் இது என்னோடய கண்டிஷனுக்கு ஃபுல்ஃபில் ஆனதுனால அதை நான் ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நம்ம செகண்ட் பார்க்க போகிற போகிற ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருபத்தி நாலு ரூபா எழுபத்தஞ்சு பைசாவில் இருக்குது ஃபிஃப்டி டூ வீக் லோ பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஆறுரூவா இருபத்தஞ்சி பைசா வரையும் போயிருக்கு பீட்டா வேல்யூ ஜீரோ பாயிண்ட் நைன் ஒன்றில் இருக்குது இது ஒரு நல்ல வால்யூம் உள்ள ஸ்டாக்கு செகண்ட் இன்னொரு ரீசன் என்ன நான் லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம்னு நினைக்கிறேன் மார்ச் ஏப்ரல் அப்போதைக்கு இது மூணுரூவா நாற்பத்தஞ்சு பைசாக இருந்துச்சு அப்போ நான் ஆயிரம் ஸ்டாக் வாங்கினேன் இன்னைக்கு அதோட ப்ரைஸை பாருங்கள் இருபத்தி நாலு ரூபாய்க்கு வந்துருக்கு ஓகேங்களா ஸோ இது ஒன் ஆஃப் த மல்டி பேக்கர் ஸ்டாக்குன்னு நான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் மல்டி பேக்கர் ஸ்டாக்காக இருக்கட்டும் இல்லை இது ஒன்று இது வந்து பென்னி ஸ்டாக்கை கூட கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா நான் ஒரு ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு ஸ்டாக்கும் எனக்கு நல்லா தெரியும் இது வந்து எந் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் இருக்குன்றது நீங்கள் வந்து ஒரு பென்னி ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணிங்கன்னா நீங்கள் இதோடய ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸை நீங்கள் பார்க்க முடியாது எனி ஸ்டாக்ஸ் எடுங்க பென்னி ஸ்டாக்ஸ் எடுங்க அதோட நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்கும் அதாவது டவுனாக இருக்கும் பட் அது நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது நீங்கள் என்ன பண்ணணும் அதோட லாங் டர்மாக யோசித்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து நிச்சயமாக ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்காக வரும் ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இதோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தது முந்நூற்றி முப்பத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முந்நூற்றி எழுபத்தி ஒரு கோடிக்கு வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல முந்நூற்றி மூணு கோடியில் இருக்குது ஆக்சுவலி இது ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா முந்நூறுக்கிட்ட மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் ரொம்ப டீப்பால்லாம் இன்டெப்த்தாக வேணாம் இது இது மட்டும் தெரிஞ்சுங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் மட்டும் தெரிஞ்சுங்க நெட் நெட் ப்ராஃபிட் நான் ஆல்ரெடி பேலன்ஸ் ஷீட் எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்துறேன் ஓகே இது வந்து ஒரு ரீசனபு ஒரு நல்ல ஸ்டாக்குன்னு எனக்கு தோணுச்சு ஓகேங்களா செகண்ட் வந்து நீங்கள் எனி ஸ்டாக் எந்த ஸ்டாக்காக எடுங்க பெனி ஸ்டாக்காக இருக்கக்கூட எது வேணுமாலும் எடுங்க எஃப்ஐ அண்ட் டிஐடைய இன்வால்மெண்ட் இருந்தே ஆகணும் அப்போ தான் அது வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஸோ இது என்னோட கண்டிஷனில் நம்பர் ஒன் இது வந்து அதுபடி பார்த்திங்கன்னா இதோட எஃப்ஐஏ பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் எஃப்ஐ அண்ட் டீட்டே டிஐ இருக்காங்க பப்ளிக் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்டேஜ் அவங்க வந்து ஹோல்டிங்லாம் பண்ணியிருக்காங்க ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க செகண்ட் இது நான் என்ன பார்ப்பேன்னா எஃப்ஐயோட டேட்டா வந்து இயர்லி நான் எப்போயுமே செக் பண்ணுவேன் டிஐஏ கம்பேர் பண்ண போல் எஃப்ஐ ஐஏ டேட்டாவை வந்து நான் எப்பயுமே பார்ப்பேன் அதுபடி பார்த்திங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரையும் பார்த்திங்கன்னா அவங்களோட வேல்யூ பாருங்கள் ஹோல்டிங் பர்சன்டேஜ் பாருங்கள் அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டு வராங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் அகைன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஸோ இவங்க ஆவரேஜாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு சிக்ஸ் டூன்னு அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க எப்பயுமே குறைக்கலை ஸோ இது வந்து நிச்சயமாக அதை வந்து மல்டி பேக்கர் ஸ்டாக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நான் நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்ததில்லை இது ஒன் ஆஃப் த மல்டி பேக்கர் ஸ்டாக் நீங்கள் இந்த வீடியோ வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒன் இயரில் அந்த ஸ்டாக்கோட வேல்யூ பாருங்கள் எங்கே இருக்குங்க நம்ம பார்க்கலாம் என்ட்ரி அண்ட் எக்ஸ்டிக் எக்ஸிட் என்ன இந்த ஸ்டாக்கோட நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரைடண்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லலாம் லடிக் ட்ரிடண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் நம்ம எப்படி வேணுமா கூப்பிட்றோம் ட்ரைடண்ட் லிமிடெட் ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இவங்க யானை அந்த பாத் லினன் பெட் லினன் அந்த வகையில் இவங்க வந்து ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க மக்களுக்கு அதேமாரி கெமிக்கல் பவர் செக்டர்லையும் இவங்க இருக்கிறாங்க நம்ம இதோடய மேப்பை பா சாரி இதோட சேட்டை பார்க்கலாம் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ இதுதான் வந்து ட்ரைடன்ட்டோட சேட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் மூணு ரூபா நாலு இருந்த ரேஞ்சு இப்போ எங்கே வந்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு இருபத்தி நாலு ரூபாய்க்கு வந்திருக்கு இதோட ட்ரெண்டிங் என் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இது வந்து அப் ட்ரெண்டிங் பாருங்கள் சூப்பரான அப்ட்ரெண்டிங் ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு இங்கே ஒரு கரெக்ஷன் இங்கே ஒரு கரெக்ஷன் ஸோ இப்போ நான் எதிர் என்ன எதிர்பார்க்குறேன்னா மறுபடியும் ஒரு கரெக்ஷன் வரும்மேன்னு எதிர்பார்க்குறேன் ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் என்ன வச்சுக்கிறோன்னா ஒரு இங்கே இது ஸ்டாப் லாஸ் ஒன்றாக இதை வச்சுக்கோங்க அடுத்த ஸ்டாப் லாஸ் வந்து இதை வச்சுக்கோங்க இருபது ரூபா வச்சுக்கோங்க ஓகே இருபத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து இருபது ரூபாய்க்குள்ளே பாருங்கள் இதுக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா விற்றுருங்க ஏன்னா இதை விற்றுட்டிங்கன்னா அடுத்த டார்கெட் வந்து பதினஞ்சு ரூபாய்க்கிட்ட போயிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து க இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வாங்கலாம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபது ரூபாய்க்குள்ளே வாங்குங்க இப்போதைக்கு இருபத்தி அஞ்சு ரூபாயில் இருக்குது நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஹையில் இருக்கனால இது வந்து இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி வந்துட்டு ஏறும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் என்னோடய ஒப்பீனியன் ஆனால் அது வந்து ரொம்ப போகாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டவுன் ஆகாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் ஏன்னா இப்போ மார்க்கெட் ஆல்ரெடி நல்ல ஹை ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல ஒரு கனெக்ஷன் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ நீங்கள் அப்படி வந்துச்சுன்னா இதை வந்து ஸ்டாப் லாஸாக பண்ணுங்க அதாவது இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தஞ்சு பைசா வரையும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்குங்க இந்த இருபத்திரெண்டு ரூபா இருபது அஞ்சு பைசா வந்து டச் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் அடிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் இந்த இடத்துல என்ட்ரி எடுங்க இதை வந்து நான் முன்னே முன்னாடியே சொன்ன மாதிரி இது லாங் டேர்ம் வச்சுருக்கனால இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் ஃபிஃப்டி அதுக்கு அடுத்து நூறு நூற்றம்பது போகும் ஆனால் அதுக்கெலாம் ரொம்ப டைம் ஆகும் எனக்கு தெரிஞ்சு வித்தின் ஒன் இயரில் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச்க்குள்ளே வந்துடும் நான் எதிர்பார்க்குறேன் இன்கேஸ் இருபத்திரெண்டு ரூபாயை வந்து பிரேக் பண்ணிடுச்சா அடுத்து இருபது ரூபாயில் ஒரு சப்போர்ட் இருக்கு அதை விட்டுச்சுன்னா அடுத்து வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய சப்போர்ட் வந்து இதுதான் அடுத்த சப்போர்ட் இங்கேயும் பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபாய்க்கிட்ட இருக்குது ஓகே பதினஞ்சு ரூபா டு பதினாறு ஸோ இதுதான் அதோட நேஞ்சு இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத்தி ரெண்டுன்றது இருபது செகண்ட் சப்போர்ட்டு பதினஞ்சுன்றது தேர்டு சப்போர்ட்டு ஸோ இதுவரை நீங்கள் அவன் பார்த்துக்கிட்டலாம் இதுக்குள்ளே நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா இன்கேஸ் இந்த இந்த லைனை பிரேக் பண்ணிடுச்சின்னா டுவெண்ட்டியை பிரேக் பண்ணிடுச்சா நீங்கள் வெளியில் வந்துடுங்க மறுபடியும் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம் இல்லை இங்கே கொடுத்துட்டு டர்ன் எடுத்துச்சுனா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சஜஷன் என்னென்னா நீங்கள் மந்த்லி வந்து வெறும் ஆயர் ரூபா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஜாஸ்தியெலாம் வேணும் வெறும் ஆயர்ருவா மாதம் மாதம் ஆயிரரூவா இதில் போடுங்க உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இந்த ஸ்டாக் ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மல்டி பேக்கர் ஸ்டாக்கு நீங்கள் எங்கே வேணுமோ நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் இது வந்து உங்களுக்கு எல்லோருமே நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க நான் பர்சனலாக வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா அடுத்து வந்து இதோட ச சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரைடன் குரூப் என்னென்ன ப்ராடக்ட் இவங்க தயாரிக்கிறாங்கன்னு பெட்டு அதோட இது த தயாரிக்காங்க பெட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் நம்ம பெட்ஷீட்டு இதெல்லாம் அவங்க வந்து தயாரிச்சுருக்காங்க பாத் டவல்ஸ் அதுவும் இவங்க தயாரித்து குடிக்கிறாங்க பேப்பர் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்காங்க இவங்க கெமிக்கல் இண்டஸ்ட்ரிலையும் இருக்காங்க எஃப்எம் எஃப்எம்ஆ இண்டஸ்ட்ரிலையும் அவங்க ஓகேங்களா எஃப்எம்சிஜி ஸோ என்னை பொறுத்தளவு இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இவங்க ஒன் ஆஃப் த லீடிங் குரூப்பாக வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் இப்போதைக்கு இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தி இருபத்தி நாலு ரூபாய்க்கு ட்ரேட் இருக்குது கண்டிப்பாக நூறு நூற்றம்பது தொடுன்னு நான் எதிர்பார்க்குறேன் இது வந்து ஒன் ஆஃப் த மல்டி ஸ்டாக்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபாயில் இருக்குது ஃபிஃப்டி to டூ week low, 54. ஐம்பத்தி நாலு இருக்குது இது ஒரு ந ஒரு நல்ல வால்யூம் உள்ள ஸ்டாக்கு பீட்டா வேல்யூ பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு பைசாவில் இருக்குது இதுவும் நான் வந்து ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டுருக்கேன் இதோட நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இதை ஏன் நான் ல ப்ரைஸில் because of net profit and அண்ட் data டேட்டானால் நெட் ப்ராஃபிட்டை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருங்கம்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கண்டிப்பாக அடுத்த வருஷம் இது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுங்க இது வந்து ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனி நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை உங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இதில் ஆனால் செகண்ட் எஃப்ஐஏ டேட்டா பாருங்கள் இதில் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் 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 பர்சன்டேஜ் ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க எஃப்ஐஏ டிஏஏ செவன் பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க பப்ளிக் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு செகண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இந்த ஸ்டாக்கு ஸோ இது இது தான் நான் சொன்னேன் எஃப்ஐயோட டேட்டாவை நான் பார்த்துட்டு தான் சொன்னேன் உண்மையிலே இது வந்து நான் நல்ல ஸ்டாக்குன்னு உங்களுக்கே தோணும் ஏன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபதில் நாலு ஃபோர் பாயிண்ட் நைன் செவன் பர்சன்டேஜில் இருந்தவங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் 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 பர்சன்டேஜ் வரையும் அவங்களோட ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இங்கே பாருங்கள் நான் நான் ஃபோர் பாயிண்ட் நைன் செவன்லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள் ஸோ அதனால இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட ஸ்டாக் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருந்தால் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இந்த ஸ்டாக்கோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெல் ஸ்பன் இந்தியா லிமிடெட் அப்படின்னு கூப்பிடுவாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் வெல்ஸ்பன் இந்தியா லிமிடெட் வந்து ஏசியாவில் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் இவங்க வந்து இது என்ன டவல் ப்ராடக்ட்ஸ் இவங்க வந்து மோர் தென் ஃபிஃப்டி கண்ட்ரீஸுக்கு இவங்க வந்து இவங்களோட ப்ராடக்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பெட் பெட் சீட்டாக இருக்கட்டும் பெட் லினன் டவல் இது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இவங்க நிறையா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு நான் அதோடய வெப்சைட்டை சாரி அதோட மேப்பை பார்க்கலாம் சேட்டை பார்க்கலாம் பாருங்களே இங்கே பாருங்கள் எங்கே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்தது அஞ்சு ரூபாயில் இருந்த ஸ்டாக்கு பென்னி ஸ்டாக்காக இருந்தது ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபது பன்னெண்டில் இந்த மார்ச்சில் பாருங்கள் எவ்வளோதுக்கு வந்திருக்கு இருபது ரூபாய்க்கு வந்த ஸ்டாக் இன்றைக்கி பாருங்கள் நூற்றம்பது ரூபா வரையும் போயிருக்கு ஸோ இது உண்மையிலே இது ஒரு நல்ல ஸ்டாக்குன்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கணும்னா இங்கே வச்சுக்கோங்க இந்தோடய ஸ்டாப் லாஸ் நூற்றி நாற்பது ரூபாயில் வச்சுக்கோங்க அடுத்த ஸ்டாப் லாஸ் டூ வந்து இங்கே வரையும் வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் வந்து இந்த ரேஞ்ச்குள்ளே வருதான்னு பாருங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் நோட் பண்ணுங்கள் இந்த நூற்றி இருபது ரூபாயை தாண்டிடுச்சுன்னா நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா கீழே இறங்கிடுச்சுன்னா அந்த நூற்றி இருபது ரூபாய் பிரேக் பண்ணிடுச்சின்னா நீங்கள் உடனே வித்துறலாம் ஓகேங்களா ஆனால் இந்த நூற்றி இருபதுக்கு வராதுன்னு எனக்கு தோணுது இப்போ மார்க்கெட் நல்ல ரேஞ்ச் ஹைட் இதில் இருக்கிறனால முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு கரெக்ஷன் வரும்னு எதிர்பார்க்குறேன் ஸோ நூற்றி நாற்பதுக்கிட்ட வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் நூற்றி நாற்பதுக்கிட்ட இது வந்து தொடும் ஓகேங்களா இந்த இடத்துல கொஞ்சம் நூற்றி நாற்பது வரும் வந்துட்டு நூ நூற்றி எண்பது வரையும் போகும் ஷார்ட் டேர்மில் லாங் டேர்மில் இரநூறுக்கு மேலே போகும் இது வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு நான் அமௌண்ட் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ட்ரைடன்ட் கம்பேர் பண்ணும் போது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பட் ட்ரைடன் மறந்துடாதீங்க ஒன் ஆஃப் த பேக்கர் ஸ்டாக்ஸ் ரெண்டுமே எனக்கு ரொம்ப முக்கியம் இதை வந்து நான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நான் யூஸ் பண்ணலான்னு சொல்லுவேன் இப்போ நூற்றம்பது ரூபாவில் இருக்கா அடுத்து ஒரு ஐம்பது ரூபா ஏறும் கொஞ்சம் லேட்டாயிடும் பட் நூற்றி ஐம்பது ரூபா சீக்கிரம் தொட்டுருன்னு எனக்கு தோணுது நாலு மாதத்தில் பார்க்கலாம் எப்படி ஆயிருந்து இதோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இதில் அந்த சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இருக்குது ஓகே இதில் பாருங்கள் அவங்க ஹோம் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் அவங்க நிறைய செல் பண்ணுறாங்க அவங்க ப்ளஸ் இவங்க பெ பெட்ஷீட்டாக இருக்கட்டும் மற்ற டவல் பாத் ரிலேட்டட் சொல்யூஷன்ஸ் அந்த அந்த ரிலேட்டடான ப்ராடக்ட் இருக்கட்டும் இவங்க நிறைய செல் செல் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க க்ளோபல் பார்த்திங்கன்னா மோர் தென் ஹண்ட்ரட் கண்ட்ரீஸ்க்கு இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவங்களோட இது ஃபுல்லாக ஈரோப்பில் ரொம்ப ஜாஸ்தி இவங்களோட டூல் இவங்களோட ப்ராடக்ட் ஃபுல்லாக வெல்ஸ்பன் குரூப் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாம் டைப் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வால்மார்ட்டில் இருக்கும் இவங்களோட ப்ராடக்ட்டு ஹோம் டவுன் இங்கே இங்கேயும் இவங்களோட ப்ராடக்ட்டை பார்க்கலாம் லைஃப் ஸ்டைல் ஷாப்பர் ஸ்டாப் இதில் நீங்கள் போனீங்கன்னா இவங்களோட ப்ராடக்டை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் இதுதான் அவங்களோட இது இது மட்டும் இல்லாமல் அவங்க லைன் பைப்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனர்ஜி ஸ்டீல் இதுலலாம் அவங்க இருக்காங்க நம்மளுக்கு இவ டெக்ஸ்டைலில் இவங்க இருக்கனால இதை நான் வந்து சூஸ் பண்ணிடுங்க அண்டு இவங்க வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் பேஸ்ட் ஆன் சேட் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்க இங்கே ஒரு இங்கேருந்து ஒரு லைட்டாக ஒரு கரெக்ஷன் கொடுத்துருச்சு மறுபடியும் இருந்துச்சு நாற்பது ஐம்பது ரூபாய்கிட்ட இருந்தது மறுபடியும் ஏறினது மறுபடியும் இந்த கொரோனா நாளில் டவுன் ஆனது இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டை ப்ரேக் பண்ணிவிட்டு இங்கே போயிடுச்சு ஸோ அடுத்து இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு இப்போ கொஞ்சம் மேலே மறுபடியும் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு கண்டிப்பாக இரநூறுக்கு மேலே போகும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா அதே மாதிரி ட்ரைடென்ட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன் வரும்னு எதிர்பார்க்குறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரெண்டில் எது இஷ்டமோ நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ இது என்னோடய சஜஷன்ஸ் வெல்ஸ்பான் இந்தியா லிமிடெட் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா எழுபது பைசால் இருக்குது நீங்கள் நூற்றி நாற்பத்தஞ்சு டு நூற்றி ஐம்பத்தஞ்சு எழுபதுக்குள்ளே வாங்கலாம் வாங்கினீங்கன்னா நூற்றி ஐம்பது டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் இரநூறு இது அதிகமாக அதையும் தாண்டி போகலாம் பட் இதை வந்து ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் வித்துட்டு மறுபடியும் கூட வாங்கிக்கலாம் ட்ரெடன்ட்டு நீங்கள் வாங்குனிங்கன்னா அதை விற்காதீங்க அஞ்சு வருஷத்துக்கு ஹோல்டிங்கில் போடுங்க இப்போ இருபத்தி நாலு ரூபா இருபது பைசாவில் இருக்கிறது கண்டிப்பாக நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே போகும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் இப்போ இதோட பை ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபது பைசாலேருந்து இருபத்தஞ்சி ஐம்பது பைசா வரையும் உள்ளுக்குள்ளே இருக்குது ம என்னோடய டார்கெட் முப்பத்தஞ்சு ரூபா ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் ஐம்பது நூற்றம்பது வரையும் போகும் நான் எதிர்பார்க்குறேன் ஹோல்டிங் பிரீகன் பார்த்தீங்கன்னா எயிட் டு டுவெல் மந்த்ஸ் ஓகேங்களா ஸோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் பென்னி ஸ்டாக் ட்ரைடண்ட் லிமிடட் அண்ட் வெல்ஸ்பன் வந்து ஒன் ஆஃப் த வெரி குட் ஸ்டாக் இன் டெக்ஸ்டைல் செக்டர்ஸ் இன்றைக்கி நம்ம ரெண்டு செக்டரில் பார்த்தோம் சாரி இன்றைக்கி இந்த செக்டரில் ரெண்டு ஸ்டாக்ஸ் பார்த்தோம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் ஏன் டெக்ஸ்டைல்ஸ் செக்டரை வந்து சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் ஏன்னா இன்றைக்கியோட நிலமையில் இதோட இண்டஸ்ட்ரி ரொம்ப முக்கியமானது இந்த டெக்ஸ்டைலோட இண்டஸ்ட்ரி எப்படி ஈவி வந்து ஃப்யூச்சரில் பூம் ஆக போதோ அதே மாதிரி இந்த டெக்ஸ்டைலும் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் அதனால தான் நான் இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது இஷ்டமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு நான் ஸ்டாப்லாஸ்லாம் காமிச்சேன் அண்டு டார்கெட் ப்ரைஸும் என்ட்ரி ப்ரைஸும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் ஸோ இன்னொரு வீடியோவில் ஒரு பெஸ்ட்டு லாங் டேர்ம் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம் அன்டில் தென் தேங்க் யூ பை பாய்